தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது. தமிழ்நாட்டில் நமக்கு வந்து எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்குரிய ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சுருப்பீங்க, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்றைக்கி நேற்று வந்து ஃபிப்ரவரி இரண்டாம் தேதி நமக்கு வந்தாச்சு. இன்றைக்கி 3ஆம் தேதி, ஃபிப்ரவரி 3ல் நம்ம இருக்கும். 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் அப்படின்னு சொல்லி நமக்கு ஷெடியூலில் கொடுத்துருந்தாங்க எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இன்றைக்கி பார்க்க போகிற விஷயமும் அதுதான், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொன்னால் என்ன, இரண்டாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். பட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிப்பீட்டர் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மேபி, ஆனால் இது வரைக்குமே நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்தது கிடையாது. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் இல்லை. ஃபஸ்ட் டைம் இந்த வருடம் தான் ஆன்லைனில் கவுன்சிலிங் வர்றதுனால ரிப்பீட்டராக இருந்தால் கூட அவங்களுக்கும் இது வந்து புதுசு தான். ஏன்னா அந்த ரிப்பீட்டர் போன வருஷம்லாம் வந்து ஆஃப்லைனில் எழுதியிருப்பாங்க, இந்த வருஷம் ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறதுனால எல்லாருக்குமே இது புதுசு தான். சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு வந்து எம்சிசியோட கவுன்சிலிங் நடந்தது ஆன்லைனில், அதே போல் தான் நடக்க போகுது. அதே போல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடந்ததோ அதே போல் தான் ஆன்லைனில் இங்கே நமக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதில் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. கோர்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்லி காலேஜ் செலெக்ஷன் மட்டும்தான் நமக்கு உண்டு. ஏன்னா இது ஒரு ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம், ஈஸியாக நமக்கு ப்ராசஸ் எல்லாமே முடியும். ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜையும் செலக்ட் பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும். அதே போல் வந்து கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், சாய்ஸில் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு அந்த விஷயம்லாம் கிடையாது. எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்க போகிறது எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் பிடிஎஸ் இருந்தாலும் காலேஜ் அப்படின்றத நீங்கள் ஒன்று தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஐ மீன் காலேஜ் லிஸ்ட்டை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில். சரி, எந்தெந்த காலேஜஸை நான் செலக்ட் பண்ணுறது, எதை பேஸ் பண்ணி நான் வந்து காலேஜை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் தேதி, ஃபிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து ஃபிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளே நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடணும், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் செய்ய வேண்டியது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். என்னென்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் என்னென்ன அப்படின்றது, உங்களுக்கு எந்த காலேஜ் படித்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் வைங்க. ரெண்டாவது நம்பர் 2ல் அடுத்த காலேஜ், நம்பர் 3ல் அடுத்த காலேஜ்னு சொல்லி 36 மெடிக்கல் காலேஜ், 37 மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் நான் வந்து 650 மார்க் எடுத்திருக்கேன், நான் எதுக்கு 36 காலேஜும் போடணும், தயவு செஞ்சு அது மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா 650 மார்க் எடுத்துகிட்டு நான் 700 மார்க் எடுத்துகிட்டு நிச்சயமாக வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து எம்எம்சியிலே கிடைக்கும், ஸ்டான்லியிலே கிடைக்கும். நான் எதுக்கு கீழே இருக்கிற விழுப்புரம் காலேஜோ இல்லை திருநெல்வேலி காலேஜோ திருச்சி காலேஜெல்லாம் நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய தவறான விஷயம். எந்த காரணத்து கூட அந்த மாதிரி நினைக்காதீங்க. நான் சொல்கிற விஷயங்கள், என்னுடைய சஜஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அத்தனை காலேஜுமே, அதாவது ஒரு 650 மேலே இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 37 காலேஜும் கொடுக்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட்டு டாப் 15 டாப் 20 காலேஜஸ் மட்டுமாவது அட்லீஸ்ட்டு வந்து நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும், அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதை விட குறைவாக நீங்கள் வந்து 500 கீழே இருக்கிறவங்க, இது இல்லாமல் 550 கீழே இருக்கிறவங்க எல்லாருமே கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 37 மெடிக்கல் காலேஜும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. 37 நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்க சாய்ஸில் கொடுத்தீங்கன்னா தான் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ரேங்க் அடிப்படையில் நீங்கள் என்ன ரேங்க் எடுத்துருக்கீங்களோ அந்த ரேங்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா இந்த காலேஜ் கிடைக்குமான்னு ஒன்று ஒன்றா பார்த்து அதுவாக சூஸ் பண்ணும். இது மேனுவலாக யாருமே சூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய காலேஜ் லிஸ்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதன்படி தான் சிஸ்டமும் சூஸ் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 மார்க் எடுத்திருக்கீங்க, 200 ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 200வது ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10 காலேஜ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது 20 காலேஜ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. சிஸ்டம் உங்கள் ரேங்க்குக்கு அந்த காலேஜை செலக்ட் பண்ணும்போது அந்த காலேஜில் உங்களுடைய ரேங்க்குக்கு சீட் இருந்தால் அது செலக்ட் பண்ணிக்கும், இல்லையா செலக்ட் பண்ணாது. 2ஆம் காலேஜுக்கு ஆப்ஷனில் போவோம், 2ஆம் காலேஜுக்கு உங்கள் ரேங்க்கில் இருக்கான்னு சொல்லி சிஸ்டம் வந்து செக் பண்ணும். இருந்ததுன்னா உங்களுக்கு சீட்டை கொடுத்துரும், அல்லதுன்னு சொன்னால் 3ஆம் காலேஜில் போய் அதே ரேங்க்குக்கு செக் பண்ணும். ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லாருக்குமே நடக்கும். அவங்கவுங்க உங்களுடைய ரேங்க் பேஸில் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா ஒரு நீங்கள் கொடுத்துருக்க லிஸ்ட்டு படி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கீங்க, செகண்ட் என்ன கொடுத்துருக்கீங்க, தேர்ட் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு
சிஸ்டமாக ஒன்று ஒன்றா தேடி 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 தான் அந்த ரேங்க்குள்ளே உங்களுக்கு சீட்டு இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு சீட்டு கொடுத்துரும், ரைட்டுங்களா? ஸோ இதில் முக்கியமாக நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னென்னா, சார் நான் வந்து 700 எடுத்திருக்கேன், 680 மார்க் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த 680ன்றதுனால நிச்சயமாக எனக்கு எம்எம்சி கிடைக்க தான் போகுது. ஸோ நான் எதுக்கு இப்போ நிறைய காலேஜ் கொடுக்கணும், நான் ஒரு 4 காலேஜ் 5 காலேஜ் மட்டும் கொடுத்துட்றேன், டாப்பில் இருக்கிற காலேஜ் நிச்சயமாக எனக்கு அதில் ஒன்று கிடைச்சிடப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 5 காலேஜ் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது 680 எடுத்தவங்க, 680 எடுத்தவங்க 5 காலேஜ் மட்டுமே சாய்ஸில் கொடுத்துட்டு அந்த 680 மார்க்குக்கு உங்களுக்கு எந்த காலேஜுமே உங்கள் மதிப்பெண் படி வரல, உங்கள் ரேங்க் படி சப்போஸ் ஏதோ வராமல் போய் உங்களோட ரேங்க் வந்து அதிகமாக இருக்கிறவங்க, உங்களோட ரேங்க் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அந்த எம்எம்சி கிடச்சிருச்சு, உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் கிடைக்கும்னு நினச்சிங்க கிடைக்கல அப்படின்னா, இந்த 5 காலேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த 5 காலேஜிலுமே 680 மார்க் உங்களுடைய ரேங்க்குள்ளே மேபி வந்து நீங்கள் 150th ரேங்க்லேயோ அல்லது 100th ரேங்க்லையோ இருந்து உங்களுக்கு சீட்டே இல்லாமல் போச்சுன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு சூழ்நிலை எப்படி வேணால் அமையலாம், இல்லாமல் போச்சுன்னா அதுக்கப்புறம் லிஸ்ட்டு வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் 5 காலேஜ் தான் கொடுத்துருப்பீங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ சிஸ்டம் அடுத்த காலேஜ் தேடும்போது இல்லைன்னா உங்களுக்கு சீட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் மார்க் நாம் அதிகமாக இருக்கும், ரேங்க்லாம் நமக்கு ரொம்ப கம்மியான ரேங்க் இருக்குது, நாம் வந்து டாப் 100 இருக்கிறோம், டாப் 200 ரேங்க் இருக்கிறோம், நிச்சயமாக நமக்கு தாராளமாக சீட்டு கிடைக்கும்ன்ட்டு நீங்களாக நம்பிக்கை எடுத்துகிட்டு இந்த காலேஜ் நிச்சயமாக எனக்கு கிடைக்குன்னு சொல்லி நீங்களாக ஒரு காலேஜ் மட்டுமே கொடுத்துட்டு மற்ற காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் விடாதீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நல்ல அதிக மதிப்பெண் இருக்கிறவங்க, நீங்கள் 650, 680, 670 அந்த மாதிரி ரேங்க் இருக்கிறவங்க குறைந்தது ஒரு டாப் 10 காலேஜ், டாப் 15 காலேஜஸாக கண்டிப்பாக கொடுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ யாரெல்லாம் வந்து 550 கீழே இருக்கிறீங்க, 600 கீழே யார் இருந்தாலுமே சரி, நீங்கள் கண்டிப்பாக 37 மெடிக்கல் காலேஜும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு எது, செகண்ட் எது, தேர்ட் எது வேணுன்றதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? சிஸ்டம் எந்த காரணத்து கொண்டும் இவர் ரேங்க் கம்மியாக இருக்குது, மார்க் அதிகமாக இருக்குது, இவர் நல்ல காலேஜ் நம்ம கொடுத்துடலாம், அவர் ஆல்ரெடி அவர் கொடுத்த 37 லிஸ்ட்டில் நல்ல காலேஜ் இருக்குது, அந்த காலேஜை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு சிஸ்டம் வந்து அதுவாக நினச்சி உங்களுக்கு காலேஜை எடுத்து கொடுக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தா அந்த ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணும், செகண்டு கொடுத்தா செகண்டை செக் பண்ணும், தேர்டு கொடுத்தா தேர்டு செக் பண்ணி அந்த நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டு படி தான் சிஸ்டம் கொடுக்குமே தவிர அதுவாக வந்து நல்ல மதிப்பெனுக்கு இந்த காலேஜ் சொல்லி எடுத்து கொடுக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் அதுதான், சார் நான் இது பண்ண போதுமா, ஒரு 10 காலேஜ் கொடுத்தா போதுமா, நான் நிறைய மார்க் இருக்குது, ஏன்னா நல்ல ரேங்க் வந்து நல்ல ஒரு ரேங்கில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த காரணத்து கொண்டும் அந்த தவறை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. மறந்தும் போயிட்டு லிஸ்ட்டை வந்து கம்மியாக கொடுக்காதீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள், வீட்டில் உட்காந்து அம்மா அப்பா பேரண்ட்டோட உட்காந்து ஃபஸ்ட்டு காலேஜ் நான் இது கொடுக்க போகிறேன், செகண்ட் காலேஜ் இது, தேர்ட் காலேஜ் இது, ஃபிஃப்த்து காலேஜ்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. லிஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டு படி சிஸ்டத்தில் உட்காந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. பொறுமையை கூட திரும்ப ஒருத்தர் ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு இல்லை அது ஒரு பிரிண்ட் எடுத்து திரும்ப ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா திரும்ப உங்கள் லாகினில் போயிட்டு மறுபடியும் நீங்கள் சாய்ஸை லாக் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, அவசரப்பட்டு பண்ணாதீங்க, நல்லா யோசித்து பார்த்து கரெக்டான விஷயத்தை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.